வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பாத்ரூம் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம் நம்ம பாத்ரூம்லேருந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் கரப்பான்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம பாத்ரூம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் முக்கியமாக நம்ம குழந்தைங்க பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணினா நம்ம பாத்ரூம்லேருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் முக்கியமான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி கரைகள் எல்லாம் வந்துட்டே இருக்குங்க அதே மாதிரி க்ளீன் பண்ணி ஒன் வீக்லேயே இந்த மாதிரி கரையெல்லாம் அப்படியே படி ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கரையெல்லாம் படியவே படியாது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்காக நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா கோல்கேட் தாங்க அதாவது கரையை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கரை வந்து படியவே படியாது நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இதை எடுத்து இந்த மாதிரி தண்ணீர் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த இடத்துல இதை வந்து கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா எப்போவுமே இந்த கோல்கேட் வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது வந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு கரை படிகிறதுக்கு சான்ஸே இருக்காது இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அதுலேருந்து கரைஞ்சி வந்து அந்த ஃப்ளஷ் பண்ணும்போது வந்துக்கிட்டே இருக்கும் அதில் அதனால் அடிக்கடி அது காலியாகும் போது நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரை படியாமல் இருக்கும் நம்ம பாத்ரூமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாத்தமும் அடிக்காமல் இருக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா நம்ம குழந்தைங்க நம்ம பாத்ரூமை யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் அதுவும் யூரின் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மெல் வருவாங்க அவங்க முதல் முதல்ல அப்போ தான் பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதனால தான் இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் இந்த மாதிரி பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் கொஞ்சம் டெட்டால் கலந்து நாம் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது நாம் என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்களும் செய்யும் ஸோ அதனால் நாம் பாத்ரூமில் அவங்க கண்ணு முன்னாடி இந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்களும் வரும்போது இதே தண்ணியை அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போட்டுருவாங்க டெய்லியுமே நாம ஒரு பக்கெட் தண்ணியில் அரை மூடி டெட்டால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு ஜக்கு கூடவே வைக்கணுங்க அப்போ வந்து டெய்லி இந்த தண்ணி அவங்க ஊற்றும் போது அதுலேருந்து ஸ்மெல் வராமல் இருக்கும் நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி டெட்டால் கலந்த தண்ணியாக பாத்ரூமில் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஸ்மெல் வராதுங்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது இது பெரியவங்களுக்குமே ரொம்ப சூட் ஆகும் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா கரப்பான் பூச்சி பற்றினதான் அதாவது நம்ம பாத்ரூம் சிங்க்லேருந்து எப்போவுமே கரப்பான் பூச்சி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் கரப்பான் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னா ரசக்கர்பூரம் தான் ரசக்கூரத்தை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இதை நம்ம கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நம்ம பாத்ரூமில் இருக்கிற எல்லா விதமான சிங்கிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது குளிக்கும்போது வர தண்ணியிலையும் சரி இல்லை மற்ற விதமான சிங்களையும் சரி நாம் இதை போட்டு விடும்போது எந்த ஒரு பூச்சியும் நமக்கு கிச்சன் வழியாகவோ இல்லை பாத்ரூம் வழியாகவோ வராமல் இருக்குங்க இது நம்ம கிச்சனில் கூட நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் கிச்சன் சிங்களையும் இந்த மாதிரி போட்டு வைச்சோம் அப்படின்னா பூச்சி எதுவுமே வராமல் இருக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப கரை பிடிச்ச நம்ம பாத்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின் தான் இதுக்காக நான் எடுத்திருக்கிறது என்னென்னா சர்ஃபேக்சல் சோப் இதுக்கு பதிலாக நீங்கள் விம்பார் சோப் இல்லை வேறு சோப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் சர்ஃபெக்சல் சூப் வந்து எல்லாத்த விடையும் நல்லா வேலை செய்யும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக கரைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வந்து அதை சீவி எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம ஹார்பிக்கே யூஸ் பண்ணிவிட்டு போகலாமே அப்படின்னு கூட நினைப்பீங்க நீங்கள் ஆனால் ஹார்பிக் யூஸ் பண்ணுறத விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா நான் சொல்ல முடியும் ஏன்னா இது யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்பிக்கோட விலை நைன்டி ருபீஸ் ஆனால் இது செய்கிறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு செலவும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிக நாள் இதை வந்து யூஸ் பண்ணவும் செய்யலாம் வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம சீவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாம் இதில் சேர்க்கணும் இதுக்காக முதல்ல நம்ம சேர்க்குறது என்னென்னா இந்த மாதிரி லெமன் அதாவது ஒரு பெரிய லெமன் நான் சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா உப்புங்க உப்பு வந்து ஒரு நல்ல கிளீனர் சீக்கிரமாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம போகிறது என்னென்னா ஹார்பிக் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் லைசோல் கூட ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க சோப்பு தூள் நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க நீங்கள் அதிகமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமான தண்ணிக்கு ஒரு சோப் அளவுக்கு நல்லா கரைச்சி விடணும் இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டிலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க எப்போ வேணாலும் இந்த லோஷன் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாட்டிலோட மூடியில் நம்ம ஓட்டை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்ங்க இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அதிகமான கரை படைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த பாத்ரூமில் இருக்கிற சுவரில் கூட அதிகமான கரை படைஞ்சிருக்குது இந்த கரையை கூட நாம் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நாம் இது ரிமூவ் பண்ணிடலாம் அதையும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த லோஷன் நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்காக நம்ம போட்டு தேக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ நாம் பாட்டிலில் வச்சுருந்தேன் அந்த சோப்பு கரைசில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பாட்டிலேருந்து ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை டைம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் கூட எடுத்து ஊற்றிக்கலாங்க நான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாட்டில் எடுத்து சே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் இதை விட்டு வைக்கணும் அப்போவே போட்டு ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி விட்டு வைக்கும்போது தான் அது வந்து நல்லா ஊறி போகும் நமக்கு இந்த மாதிரி கரை பிடிச்ச நம்ம பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது உடனடியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம செஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் இல்லைனா பத்து நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னா நமக்கு வந்து அழகாக க்ளீன் ஆகும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம்லேருந்து அதிகமான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் யூரின் ஸ்மெல்லும் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டெட்டால் கலந்த தண்ணியை நாங்கள் இப்போ யூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம சோப்பு கரிசில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ வந்து நம்ம உடனடியாக தேய்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து நம்ம அடுத்த வேலை பண்ணிக்கலாம் அப்போ வந்து பாத்ரூம் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் நம்ம ஒரே அடியாக போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி நமக்கு கை தான் வலிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ பாத்ரூம் வந்து எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு இந்த பாத்ரூம் முதல்ல வந்து எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தது அப்படின்னும் பாருங்கள் அதே மாதிரி இந்த பாத்ரூமில் இருக்கிற சுவர்லேயுமே நிறைய அழுக்கு இருக்குது அந்த அழுக்கையுமே வந்துட்டு நம்ம டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் முக்கியமாக நம்ம பாத்ரூமில் இருக்கிற சிங்கும் வந்து ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் ஏன் அப்படின்னா அதுலேருந்து எல்லா விதமான பேட் ஸ்மெல்லும் வரும் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து பல விதமான பூச்சிகளுமே வர ஆரம்பிக்கும் நமக்கு அடுத்துதான் பாருங்கள் இந்த பாத்ரூமில் இருக்கிற சுவர் இந்த சுவர் நம்ம எப்படி அழகாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாத்ரூமில் வந்து அவ்வளோ அழுக்கு இருக்குது இந்த அழுக்கு வந்து நம்ம கை போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக தேய்ச்சா கூட இந்த அழுக்கெல்லாம் வராது ஆனால் டக்குன்னு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குதுங்க அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி உப்பு பேப்பர் இந்த உப்பு பேப்பர் வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மி இதை வச்சு நம்ம நிறைய விஷயம் செய்யலாங்க பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி உப்பு பேப்பர் எடுத்து லைட்டாக வந்து தேய்ச்சாவே போதும் ரொம்ப அழகாக க்ளீன் ஆகும் நம்ம சோப்பு போட்டு எவ்வளவு தான் தேய்ச்சாலும் இந்த சுவரில் இருக்கிற கரையெல்லாம் வந்து போகவே போகாது ஏன்னா அது வந்து எல்லாமே உப்பு கரை தான் இந்த மாதிரி படிஞ்சிருக்கும் நமக்கு ஸோ உப்பு கரைகளை நம்ம வந்து சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே நமக்கு போகவே போகாது இந்த மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இது வந்து எந்த இடத்துல உப்பு கரை இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாங்க எல்லா இடத்துலையும் ரொம்ப அழகாக க்ளீன் ஆகும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கொலுசு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் அதாவது வெள்ளி பொருட்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நல்ல பழப்பழன்னு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தான் கஷ்டப்பட்டு பண்ணினாலுமே வந்து அதுக்கு வந்து பலன் கிடைக்காம போயிடும் இதனால வந்து நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைமுமே வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிரெண்ட்ஸ்